நாடு சமீபத்தில் தான் இந்திய விடுதலையினுடைய 75வது ஆண்டு விழாவை மிக சிறப்பாக கொண்டாடியது. அப்போது நரேந்திர மோடி நாட்டு மக்களை பார்த்து சொன்னார், தேசத்தின் மக்களே, சுதந்திர தினத்தை 75வது சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாடுங்கள், ஒவ்வொரு வீட்டிலும் தேசிய கொடி ஏற்றுங்கள் என்று சொன்னார். தேசிய கொடி ஏற்றுறது ஒன்றும் தப்பு கிடையாது, ரொம்ப சரியானது. ஆனால் நரேந்திர மோடி அவர்களே, தேசிய கொடி ஏற்றுங்கள் என்று சொல்வதற்கான அருகதை தகுதி உங்களுக்கு இருக்கிறதா என்று நாங்கள் கேட்கின்றோம். இந்த தேசத்தின் விடுதலை போராட்டம் ஏறத்தாழ 200 ஆண்டுகளாக நடைபெற்றது. இந்த விடுதலை போராட்டத்திலே நரேந்திர மோடி சார்ந்திருக்கக்கூடிய RSS இயக்கம் பங்கெடுத்ததா? 1925 கோல்வால்கரால் உருவாக்கப்பட்ட அந்த RSS இயக்கம் விடுதலை போராட்டத்திலே பங்கெடுக்காவிட்டால் கூட பரவாயில்லை. ஆனால் இந்தியாவை அடிமைப்படுத்திய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு ஆதரவாக செயல்பட்டது என்பதை எவராவது மறுக்க முடியுமா? அந்த இயக்கத்தின் பிரச்சாரகராக இருந்து இப்படி ஒரு வேண்டுகோள் விடுக்கலாமா என்று கேட்கிறேன். நம்முடைய நாட்டின் துரதிருஷ்டம், மக்கள் செய்த ஒரு அரசியல் ரீதியான குறைபாடு, நரேந்திர மோடி இந்தியாவினுடைய பிரதமராக மாறிவிட்டார். வெட்கக்கேடு என்று நான் சொல்ல விரும்புகிறேன். தொடர்ந்து இந்தியாவுடைய விடுதலைக்காக எண்ணற்ற தியாகங்களை சுதந்திர போராட்ட வீரர்கள் செய்திருக்கிறார்கள், பல இயக்கங்கள் செய்திருக்கின்றன. விடுதலை போராட்டத்திலே காங்கிரஸ் கட்சியின் பங்கை நாம் அங்கீகரிக்கிறோம், மகாத்மா காந்தியினுடைய மகத்தான பங்களிப்பை நாம் அங்கீகரிக்கிறோம். தேச விடுதலையிலே மிகப்பெரிய பங்களிப்பு செய்தவர் அவர். தேச விடுதலையிலே மட்டும் அக்கறை காட்டவில்லை, இந்த தேசம் ஐக்கியமாக இருக்க வேண்டும், இந்த தேசத்திலே மத நல்லிணக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும், மதச்சார்பின்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உயர்ந்த கோட்பாடுகளை வலியுறுத்தினார். தேசம் 71வது சுதந்திர தின விழாவை 47 ஆகஸ்ட் 15 கொண்டாடி கொண்டிருந்த போது காந்தி அழுது புலம்பிக் கொண்டே வங்காளத்தின் வீதிகளிலே திரிந்து கொண்டிருந்தார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும். அங்கே மத கலவரம் மூட்டப்பட்டது. தேசம் பிரிவினை செய்யப்பட்ட காரணத்தினால் இந்துக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்குமான மோதலை தீவிரப்படுத்தினார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் செத்து மடிந்தார்கள், குடும்பங்கள் உடைந்தன, ஒரு நாசகரமான விளைவுகளை மக்கள் சந்தித்தார்கள். தேசத்தின் விடுதலைக்காக போராடிய காந்தியால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. எனவே விடுதலை கொண்டாட்டங்களை அவர் புறக்கணித்தார். அந்த அளவுக்கு தேசத்தின் ஒருமைப்பாட்டிலே, மத நல்லிணக்கத்திலே, மதச்சார்பின்மையிலே அக்கறை காட்டியவர் மகாத்மா காந்தி. ஆனால் இன்றைக்கு அந்த மத நல்லிணக்கமும் மதச்சார்பின்மையும் மிகப்பெரிய அளவுக்கு சீர்குலைக்கப்படுகிறது என்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். தேசத்தின் விடுதலை போராட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் மகத்தான பாத்திரம் வகித்தார்கள். வரலாற்றிலே உண்மையான விவரங்களை பதிவு செய்தால் கம்யூனிஸ்டுகள் விடுதலை போராட்டத்தை செய்த தியாகம் வேறு எந்த இயக்கமும் செய்திராத தியாகம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். எத்தனை சதிவிலக்கு கொண்டீர்கள், அத்தனை சதிவிலக்குகளையும் சந்தித்த இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம். அது மட்டுமல்ல, நீதிமன்றங்களிலே குற்றவாளிகளாக கம்யூனிஸ்டுகள் நிறுத்தப்பட்ட போது அந்த நீதிமன்றங்களையே பிரச்சார மன்றங்களாக மாற்றி மிகப்பெரிய அளவுக்கு சுதந்திர போராளிகளுக்கு உத்வேகம் அளித்த இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் நீதிமன்றங்களிலே கம்யூனிஸ்டுகள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக ஆற்றிய உரை குறித்து மிகப்பெரிய உத்வேகம் அடைந்தார்கள். நிறைய சம்பவங்களை சொல்ல முடியும். இந்தியாவினுடைய விடுதலை போராட்ட பக்கங்களிலே மகத்தான பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய பல இயக்கங்கள் உண்டு. தெலுங்கானா போராட்டம், அது நிலப்பிரபுத்துவத்தை எதிர்த்த போராட்டம் மட்டுமல்ல, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான போராட்டம் கூட. புன்னப்பர வயலாறு, தேவேகா, ஓர்லி, இப்படி அடுக்கிக் கொண்டே இருக்க முடியும். இவை அனைத்தும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக
அதன் எடுபடியாக செயல்பட்ட நிலப்பிரபுக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஆயுதம் தாங்கிய போராட்டம், எத்தனை ஆயிரம் கம்யூனிஸ்டுகள் பலியானார்கள், தியாக செயலர்களாக மாறினார்கள் என்பதை சொல்ல முடியும். இந்தியாவுக்கு ஏன் 1947 ஆகஸ்ட் 15 விடுதலை கிடைத்தது? ஏன் 45 கிடைக்கல? ஏன் 50 கிடைக்கல? ஏனென்றால் 47 விடுதலை கிடைக்கக்கூடிய அளவுக்கு தீவிரமான பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு மிகப்பெரிய நிர்பந்தத்தை தரக்கூடிய போராட்டங்களை 45-46 கம்யூனிஸ்டுகள் நடத்தினார்கள். கப்பல் படை மாலுமிகளுடைய எழுச்சி, இந்திய ராணுவம் கப்பல் படை கலகம் செய்தது. ஆரம்பத்திலே தரமான உணவு கொடு, எங்களை மனிதர்களாக நடத்து என்று சொன்னவர்கள் கம்யூனிஸ்ட் இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டு அவர்கள் அந்த கோஷத்தோடு மகத்தான ஒரு கோஷத்தை இணைத்தார்கள். வெள்ளையனே இந்தியாவை விட்டு வெளியேறு என்று அந்த கோஷத்தை இந்திய ராணுவத்துக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்பதற்காக நான் பெருமைப்படுகின்றேன். ஆக அப்படிப்பட்ட முறையிலே கம்யூனிஸ்டுகள் அந்த போராட்டத்தை நடத்தினார்கள். ஒரு கப்பல் சல்வார் கப்பலிலே துவங்கிய போராட்டம் 74 கப்பல்களுக்கு பரவியது. பல்லாயிரக்கணக்கானோர் அந்த போராட்டத்தில் இணைந்தார்கள். அவர்களுக்கு ஆதரவாக இந்தியாவின் பல பகுதிகளிலே பொது வேலை நிறுத்தம். வரலாற்றை மறைக்க முடியுமா? பம்பாய் மாநகரத்திலே நடைபெற்ற பொது வேலை நிறுத்தத்திலே தொழிலாளர்களுடைய எழுச்சி மிக்க பேரணி, கப்பல் படை மாலுமிகளுக்கு எதிராக அல்ல ஆதரவாக, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக நடந்த போது துப்பாக்கி சூடு நடத்தியது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம். பல கம்யூனிஸ்டுகள் உட்பட 400 பேர் செத்து மடிந்தார்கள். தோழர்களே, நான் சரித்திரத்தின் கம்யூனிஸ்டுகளுடைய இந்த போராட்டங்களை சொல்லிக்கொண்டே இருக்க முடியும், நேரம் இல்லை. இந்த போராட்டங்களால் ஈர்க்கப்பட்டவன் தானே மாவீரன் பகத்சிங். அவன் எழுதி வைத்தான் ஒரு உயிர், என்னை பின்பற்றக்கூடியவர்கள், என்னை நேசிக்கக்கூடியவர்கள் இருப்பாடால் இருப்பார்களே, ஆனால் என்னுடைய மரண தண்டனைக்கு பிறகு அந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இணைய வேண்டும் என்ற முறையிலே எழுதி வைத்தான் மாவீரன் பகத்சிங். அத்தகைய மகத்தான இயக்கம் இந்தியாவிலே பல முதலாளித்துவ அரசியல் இயக்கங்கள் இருக்கின்றன. பிஜேபியை எதிர்க்கிறார்கள், வரவேற்கிறோம். ஆனால் பல முதலாளித்துவ கட்சிகள் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்திலே பிஜேபியோடு சமரசம் செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள் என்பது வரலாறு. நான் குறையாக சொல்லவில்லை, எதிர்காலத்தில் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இந்திய வரலாற்றில் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடு எந்த சமரசத்தையும் செய்யாத ஒரு அரசியல் இயக்கம் இந்தியாவிலே இருக்குமானால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இடதுசாரி இயக்கம் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். தோழர்களே, இன்றைக்கு நாட்டிலே நிலவக்கூடிய அவலங்களை பற்றி நிறைய சொன்னார்கள், இனியும் சொல்வார்கள். இந்த அவலங்களுக்கு தீர்வு வேண்டாமா? வேலையில்லா பிரச்சனைக்கு முடிவு கட்ட வேண்டாமா? விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டாமா? மக்களுக்கு ஒரு கௌரவமான நியாயமான வாழ்க்கையை உத்தரவாதப்படுத்த தர வேண்டாமா? இதற்கெல்லாம் கொள்கை பிஜேபியிடம் இல்லை. இதற்கெல்லாம் கொள்கை காங்கிரஸிடம் இருக்கிறதா? காங்கிரஸிடமும் இல்லை. வேறு எந்த முதலாளித்துவ கட்சிகளிடமும் இருக்கிறதா? அவர்களிடமும் இல்லை. மக்களுடைய அடிப்படையான வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான மாற்று கொள்கை இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் இடதுசாரி இயக்கம் மட்டுமே என்பதை இங்கே பெருமையோடு சொல்கின்றேன். எனவேதான் மார்க்சிஸ்ட் கட்சி மக்களை நோக்கி, உங்களுக்கு நிவாரணம் வேண்டுமா? அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்க வேண்டுமா? இந்தியாவிலே இடதுசாரி ஜனநாயக அணியை பலப்படுத்துங்கள், கம்யூனிஸ்டுகளுடைய தலைமையிலான போராட்டத்தை தீவிரப்படுத்துங்கள், பலப்படுத்துங்கள் என்ற முறையிலே வேண்டுகோள் விடுக்கிறோம். இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகளோடு அத்தகைய வேண்டுகோளையும் விடுப்பதற்காகத்தான் இத்தகைய பிரச்சார கூட்டங்கள் நடைபெறுகிறது என்ற முறையிலே சொல்லி, கம்யூனிஸ்டுகள் நடத்தக்கூடிய மக்களுக்கான தேசத்திற்கான அந்த மகத்தான போராட்டத்திலே நீங்கள் இணைய வேண்டும், ஆதரவளிக்க வேண்டும் என்று கோடானு கோடி மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.